இந்திய திரையுலகில் சிவாஜி பத்மினி ஜோடி உசத்தி ஏன்? சிவாஜியுடன் நீங்கள் அதிகம் இணைந்து நடித்ததற்கு காரணம் உங்களுக்கும் அவருக்கும் இருந்த நட்பா, இல்லை உங்கள் இருவரின் நடிப்பாற்றலா? இந்த கேள்விக்கான பதிலை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பல நேர்காணல்களில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் பத்மினி. இனி வருவது அவற்றின் தொகுப்பு. இதில் ஒவ்வொரு சொல்லும் பப்பிக்கே சொந்தம். கட்டுரையாளர் தீனதயாளன். நான் மறக்க முடியாத ஒருவர் சிவாஜி கணேஷ். நடிகராக மட்டுமின்றி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ரொம்பவே அக்கறையானவர். பப்பியம்மா என்றுதான் என்னை அழைப்பார். உற்சாகமான மூடியிருந்தால் பேப் என்று அழைப்பார். நான் நன்றாக தமிழ் பேச ஆரம்பித்ததே சிவாஜியால் தான். 1959 நெப்டியூன் ஸ்டுடியோவில் தங்கப்பதுமை படம் எடுத்தார்கள். ஏஎஸ்எஸ் சாமி டைரக்டர். அதில் வரும் ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவண்ணான் என்ற பாடல் அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பாட்டினூடே நான் கண் பறிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என் கணவரை பார்த்து, அத்தான் உங்கள் கண்கள் எங்கே அத்தான் என்று வீரிட வேண்டும். காட்சி விளக்கப்பட்டதும் நான் ரிஹர்சல் எதுவுமின்றி கதறி அழுது நடித்தேன். அப்படி ஒரு சம்பவம் எனக்கே நேர்ந்தது போல நடிப்புக்குள் நான் ஆழ்ந்து போனேன். யதார்த்த நிலைக்கு வர சில வினாடிகள் பிடித்தது. சீன் முடிந்ததும் நடித்த மாதிரியே தெரியல, ரொம்ப இயல்பாக இருந்தது பப்பி என்று சிவாஜி பாராட்டினார். சிவாஜியிடமிருந்து லேசில் பாராட்டு வாங்கிவிட முடியாது. அவரே பாராட்டிய பிறகு அதற்கு ஈடான பாராட்டு வேறு எதுவும் இருக்க முடியாது. அவருடன் நடிப்பதே ஒரு தனியான அனுபவம். சிவாஜி ஒரு பிறவி நடிகர். கணேசை போல் ஒரு நொடியில் முகபாவங்களை மாற்றிக்கொள்ளவோ உணர்ச்சியை பொழிந்து வசனம் பேசவோ யாராலும் முடியாது. நான் ஒரு நல்ல நடிகை என்று பெயர் வாங்கியதற்கு சிவாஜியுடன் நடித்த படங்களை பெற்ற பயிற்சியே காரணம். நான் நாடகத்தில் நடித்து தேர்ச்சியுற்று முன்னுக்கு வந்தவன். நீ மேடையில் பாவனைகளை காட்ட கற்று பெயர் பெற்றவள். உனக்கு சொல்லிக் கொடுப்பதில் எனக்கென்ன சிரமம் என்பார். நான் நடிக்க வேண்டியவற்றை அவரே நடித்தும் காட்டுவார். எங்களுக்குள் நடிப்பில் ஒரு போட்டி கூட இருக்கும். என்னால் முடிந்தவரையில் அவருக்கு ஈடுகொடுத்திருக்கின்றேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள் சிவாஜி படங்களில் அதிகம் இருந்தது. மேலும் நடிப்பு தொழிலில் என் தாயார் சொன்னபடிதான் பட ஒப்பந்தங்கள் அமையும். நடிகர் திலகத்தோடு 40 மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளேன். அரை நூற்றாண்டுக்கு மேலாக அவர் எனக்கு பழக்கமானவர். இந்த இரண்டையுமே பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நினைத்துக் கொள்வேன். சம்பூர்ண ராமாயண ஷூட்டிங்கிற்காக நாங்கள் ஒகேனக்கில் போயிருந்தோம். இதில் சிவாஜி பரதனாக நடித்ததை மூதறிஞர் ராஜாஜியே பார்த்து பாராட்டி இருக்கின்றார். கணேசுக்கு வேட்டை என்றால் ரொம்ப பிரியம். எங்கேயாவது ஒரு சிறு சான்ஸ் கிடைத்தால் போதும், கிளம்பி விடுவார். காடுகள் நிறைந்த மலைப்பாங்கான இடமான ஒகேனக்கலை அங்கே விடுதியில் தங்கியிருந்தோம். 12 இருக்கும். கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. எனக்கு பயமாக போயிற்று. எழுந்து மெதுவாக கதவை திறந்தேன். வெளியே சிவாஜி நின்று கொண்டிருந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். பப்பி உனக்கு ப்ரெசன்ட் என்று தன் கையில் இருந்த பையில் கையை விட்டார். வெளியே வந்தது ஒரு அழகான சிறு முயல் குட்டி. சிவாஜியோடு நடிப்பதற்கு அவர் மீது செலுத்தும் அன்பும் நட்பும் மட்டும் போதாது. அவரோடு ஈடு கொடுத்து நடிக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதல்ல. இதைவிட சிறப்பாக உன்னால் நடிக்க முடியும், உன்னுடைய திறமை எனக்கு நன்றாக தெரியும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பிரமாதமாக நடிக்க வைப்பார். நான் எப்படி நடித்தால் நன்றாக வரும், இன்னும் அதை எவ்விதம் வளர்த்துக்கொள்வது என்பதெல்லாம் அவர்தான் சொல்லித் தருவார். இல்லாவிட்டால் அன்று என் வயதுக்கு மீறிய வேடங்களை என்னால் நடிகர்களோடு நடித்திருக்க முடியுமா? சிவாஜி ரொம்ப பங்க்ஷுவலாக காலை 7 செட்டில் நடிக்க வந்து விடுவார். என்னை போன்ற ஹீரோயின்கள் மேக்கப் செய்து கொண்டு வர நேரமாகும். சில சமயம் நான் 10 தான் தயாராக முடியும். அதுவரை கணேசும் பொறுமையாக இருப்பார். இதுவே எனக்கு வெட்கமாக கூட போய்விடும். சிவாஜி சேர்ந்தார்போல் 1 படங்களை நடித்து கொண்டிருப்பார். அவற்றில் அதிகமாக அவருடன் நானும் பங்கு பெறுவேன். ஒரு சினிமாவுக்கும் இன்னொரு சினிமாவுக்கும் கொஞ்சமும் சிலப்பமும் குழப்பம் இல்லாமல் கணேசன் வசனம் பேசுவதையும் நடிப்பை மாற்றிக்கொள்வதையும் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த கலைஞர் நடிகர் தர்கம். அதை பற்றி 2 கருத்துக்கள் இருக்க முடியாது. கெய்ரோவில் நடந்த ஆசிய ஆப்பிரிக்க திரைப்பட விழாவுக்கு வீரமணி கட்டபொம்மன் படம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதையொட்டி சிவாஜியுடன் நானும் ராகினியும் அம்மாவும் போயிருந்தோம். புகழ்பெற்ற நடிகர்கள் உமர் ஷெரீப் போல் உலகின் பல பாகங்களிலிருந்து வந்திருந்தார்கள். சிறந்த நடிகர் என்ற மரியாதை யாருக்கு கிடைக்கப் போகிறது என எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பரிசு சிவாஜி கணேசனுக்குத்தான் என்று அறிவிக்கப்பட்ட போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சிவாஜி கணேசன் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியாமல் உருகி போனார்.
என்னால் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய கௌரவமா, என் உடம்பெல்லாம் சிலிர்க்குது என்று உணர்ச்சி வசப்பட்டார். சிவாஜியிடம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் பல. பொறுமையுடன் அதிக தடவை சொல்லிக் கொடுப்பார், அதில் திருப்தி அடையும் வரையில் விடமாட்டார். நடிப்பு நன்றாக இருந்தால் உடனே பாராட்டுவார், சரியாக இல்லை என்றால் டைரக்டரிடம் சொல்லி மீண்டும் எடுக்கச் சொல்வார். சிவாஜியால் நடிக்க முடியாத ரோல் எதுவும் கிடையாது, ஆனால் அதை செய்வதற்கு முன் அவன் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று முழு முயற்சி எடுத்துக்கொள்வார். சென்னைக்கு எப்போது வந்தாலும் நான் சிவாஜி சந்திப்பது வழக்கம். ஒரு நாளாவது அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு வருவேன். 1979 டிசம்பர் சீசனில் மியூசிக் அகாடமி என்னுடைய ராமாயணம் நாட்டிய நாடகம் 2 நாட்கள் நடந்தது. நிகழ்ச்சிக்கு மனைவி கமலாமலோடு அவர் வந்திருந்தார். ஒரு ஆள் உயரத்துக்கு ரொம்ப பெரிய மாலை என்ற தூக்க முடியாமல் எடுத்துக்கொண்டு வந்து ஸ்டேஜில் என்னை கௌரவித்து போட்டார். அவர் வரப்போவது எனக்கு கூட தெரியாது, ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக இருக்க வேண்டும் என்று யாருக்கும் சொல்லாமலே வந்தாராம். பத்மினி இப்போ நடிக்கிறது கூட இல்லையே என சில கேட்டபோது, நடிக்காவிட்டால் என்ன, பாப்பி இஸ் கிரேட் ஆக்ட்ரஸ், அதுக்காகவே மரியாதை செய்யணும் என்று சிவாஜி சொன்னதாக கூறினார்கள். ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட சிவாஜி அமெரிக்கா வந்தபோது விமான நிலையத்திற்கு சென்று அவரை வரவேற்றேன். என் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்த சமயம் என்னை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. கமலாமல் என்னை பார்த்து கண் கலங்கிவிட சிவாஜி சோகமானாலும் சி இஸ் சச் எ பியூட்டிஃபுல் லேடி என என்னை தட்டி கொடுத்தார். அழுதுவிடக்கூடாது என்று என்னையும் கட்டுப்படுத்தி கொண்டார். அமெரிக்காவில் இருந்தாலும் சிவாஜியின் பிறந்த தினம், திருமண நாள் ஆகிய விசேஷமான தருணங்களில் மறக்காமல் கணேஷுக்கு போனில் வாழ்த்துச் சொல்வேன். ஆனால் சிவாஜிக்கு எனது பிறந்தநாள் கூட தெரியாது என்பதே உண்மை.